மார்பக வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய அற்புதமான கஷாயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். மார்பக வீக்கத்தால அவஸ்தப்படுறவங்க நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த கஷாயத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல விதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரம் மார்பக வீக்கம் குறையுங்க. சோ மார்பக வீக்க பிரச்சனை போகக்கூடிய அற்புதமான கஷாயம் தான் இது. சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேப்ப மரப்பட்டை 10 கிராம் வேணும், சுக்கு 10 கிராம் வேணும், மிளகு 10 கிராம் அளவிற்கு வேணும், கடுக்காய் தோல் 10 கிராம் அளவிற்கு வேணும். என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வேப்ப மரப்பட்டை, சுக்கு, மிளகு, கடுக்காய் தோல் இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல 200 ml அளவிற்கு தண்ணீரை ஊர்த்தி அதுல உடச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 50 ml அளவாக அது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சுண்டினதுக்கு அப்புறம் அது கீழே இறக்கி வச்சு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். இந்த கஷாயம் மார்பக வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய அருமையான மருந்துன்னு சொல்லலாம். இந்த கஷாயத்தை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு காலையிலையும் மதியமும் இரவும் ஒரு நாளைக்கு 3 வேளை வீதம் தலா 15 ml அளவிற்கு, அதாவது 15 ml 3 வேளையும் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்பக வீக்கம் உங்களுக்கு ஈஸியா வந்து குறைச்சிடுங்க. அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் 15 ml அளவிற்கு 3 வேளை நீங்க வந்து குடிக்கலாம். சோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல விதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு வச்சுங்க, வெட்டலை 2, மிளகு 2, உலர் திராட்சை 1-5, இந்த 3 தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாயில போட்டு நல்லா மென்று விழுங்குங்க. எல்லா விதமான காய்கறியும் கீரைகளையும் நீராவியில வேக வச்சு உணவாக சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக இஞ்சியையும் வரமிளகாய்க்கு பதிலாக மிளகையும் உங்களோட உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயம் நீங்க வாழலாங்க.